ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இப்போ டாப் 10 கதாநாயகிகளோட 100th மூவி பற்றி பார்க்கலாம். அந்த படம் வந்து ஹிட்டாக ஃப்ளாப்பாக அவங்களுக்கு கை குடிச்சா கை விட்டுச்சான்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை வந்து பல பேர் வந்து பார்க்குறீங்க, இருந்தாலும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படின்னு பார்த்தா வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக நல்லாயிருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஸோ வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சீனியர் ஆக்டர்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா நம்ம எம்ஜிஆர், திரு எம்ஜிஆர் அவர்கள் தான். நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் 100th படமாக செப்டம்பர் 20, 1968 வெளியான படம் தான். இயக்குனர் டபி சாணக்கியா, திரைக்கதை வந்து சொர்ணம் அவங்க இயக்கிய ஒளிவிளக்கு. ஒளிவிளக்கு படம் வந்து நம்ம எம்ஜிஆர் அவர்களோட 100th படம். மொத்தமாக நம்ம எம்ஜிஆர் அவர்கள் லாஸ்ட் வரைக்கும் 130 படத்துக்கு மேலே நம்ம எம்ஜிஆர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ அதில் வந்து இது 100th படமாக வந்து அவருக்கு அமைஞ்சுது. இந்த ஒளிவிளக்கு படம் வந்து ரொம்பவே வந்து அந்த டைமில் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக பெரும் ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு. ஏன்னா இந்த படம் வந்து நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கு சுத்தமாக கை கொடுக்கவே இல்லை, ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எம்ஜிஆர் கேரியரில் 100th மூவி, அதாவது ஒரு செஞ்சுரி அடித்த மூவி, நம்ம எம்ஜிஆருக்கு கை கொடுக்கல அப்படின்றது பெரும் ஒரு சோக ஒரு கஷ்டத்தையும் நம்ம தமிழ் மக்களுக்கு கொடுத்துச்சு. ஸோ நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கு 100th மூவி வந்து ஒரு ஃபெயிலாக வந்து அமைஞ்சிருச்சு. நம்ம எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக நம்ம சிவாஜி கணேசன் அவர்களோட 100th மூவி பற்றி பார்க்கலாம். நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு மிக சிறந்த ஒரு நடிகர்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அவர் 300 படத்துக்கு மேலே நல்லாவே நடிச்சிருக்காரு. அவரோட 100th மூவினா ஏபி நாகராஜ் அவர்களோட இயக்கத்தில் நவராத்திரி. இந்த படம் வந்து நவம்பர் 3, 1966 வெளியாச்சு. நவம்பர் 3, 1964 வெளியாச்சு நவராத்திரி படம். இந்த படத்தில் வந்து நம்ம சிவாஜி கணேசன் வந்து முதல் முறையாக 9 கதாபாத்திரம், அதாவது 9 கேரக்டரில் நடிச்சிருப்பாரு, 9 வேடங்கள் நடிச்சிருப்பாரு. இந்த 9 வேடம் வந்து நம்ம கமலஹாசன் அவர்கள் 2008 வெளியான தசாவதாரம் படம் மூலயமா வந்து பிரேக் பண்ணார். அதாவது அதில் 10 வேடங்களில் வந்து நம்ம கமல் வந்து நடிச்சிருப்பாரு. இந்த நவராத்திரி படம் பொறுத்தவரை நம்ம சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு ஃப்ளாப் கிடையாது கண்டிப்பாக. ஆனால் இது வந்து அதே சமயத்தில் ஒரு பிளாக் பஸ்டரும் கிடையாது. இது ஒரு கமர்ஷியலாக வந்து ஹிட்டான படம் தான் நவராத்திரி. நவராத்திரி படத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம சிவாஜி கணேசன் பல பிளாக் பஸ்டர் வந்து அந்த டைமில் அந்த காலத்தில் வந்து நிறையவே கொடுத்துருக்காரு. இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு தீனி போடுற அளவுக்கு இந்த படம் வந்து சரியாக அமையலன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த நம்ம சிவாஜி கணேசன் அவர்களோட நவராத்திரி படமும் வந்து அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு. அதே சமயத்தில் அவர்களோட ஃபேன்ஸுக்கும் ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்துன்னு தான் சொல்லலாம். இந்த நவராத்திரி படம் வந்து தெலுங்கு ஹிந்திலாம் வந்து ரீமேக் பண்ணி இதை வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆச்சு. இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சின்ன ஒரு ஏமாற்றத்தையும் நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏமாற்றத்தையும் தான் கொடுத்துன்னு சொல்லலாம். நம்ம சிவாஜி கணேசன் அவர்களை தொடர்ந்து 3வதாக வந்து நம்ம கமலஹாசன் அவர்களோட 100th படத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம பத்மஸ்ரீ உலகநாயகன் திரு கமலஹாசன் அவர்களுக்கு 100வதாக அமைந்த படம் வந்து ஏப்ரல் 10, 1981 நம்ம இயக்குனர் சங்கீதம் சீனிவாசராவோ அவரோட இயக்கத்தில் வந்த ராஜபார்வை. ராஜபார்வை படம் வந்து நம்ம கமலஹாசன் அவர்களோட 100வது படம். இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக வந்து மாதவி நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து நம்ம கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு ஃப்ளாப் தான் ஏற்படுத்திச்சு. இந்த ராஜபார்வை படத்தில் நம்ம இசைஞானி இளையராஜாவோட பாடல்கள் நல்லாவே சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்துக்காக நம்ம கமலஹாசன் அவர்கள் ஃபிலிம்ஃபேர் அவார்ட் பெஸ்ட் சிறந்த நடிகர்ன்ற அவார்டும் வாங்கியிருந்தார். இருந்தாலும் இந்த படம் வந்து சுத்தமாக வந்து ஓடவே இல்லை நம்ம கமலஹாசன் அவர்களுக்கு. இந்த படம் வந்து ரொம்பவே வந்து தோல்வியை சந்திச்சிச்சு. இது 100வது படம் நம்ம கமலுக்கும். இருந்தாலும் இந்த படமும் வந்து நம்ம கமலஹாசன் அவர்களுக்கும் வந்து கைவிட்டுச்சு. அதேமாரி ரசிகர்களும் வந்து ஏமாற்றம் தான் அடைந்தாங்க. ஸோ நம்ம கமலுக்கும் 100வது படம் வந்து தோல்வின்றதை நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்ம கமலை தொடர்ந்து 4வதாக பார்க்க போகிற நடிகர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். நம்ம நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இயக்குனர் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ராகவேந்திரான்ற படம் வந்து செப்டம்பர் 1, 1985 வெளியாச்சு. இந்த படம் வந்து ஒரு டைவர்ஷனல் ஃபிலிம். இது வந்து ஒரு தெய்வீகமான ஒரு திரைப்படம். இந்த படத்தில் வந்து நம்ம ரஜினி அவர்கள் ஒரு ஸ்டைலிஷ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு ரொம்பவே வந்து ஒரு தெய்வீகமான ஒரு ரோலில் நடிச்சிருப்பார். இந்த படம் வந்து நம்ம ரஜினி அவர்களுக்கு ஒரு ஃப்ளாப்பை தான் ஏற்படுத்திச்சு. நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் அவரோட ஒரு பாணியில் ஒரு ஸ்டைலிஷாக மூவி நடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு ஹிட்டு இல்லை ஒரு கமர்ஷியலாக வந்து ஓடிருக்கும். ஸோ இது வந்து அவர் வந்து ஒரு டைவர்ஷனலாக வந்து ஒரு மூவி வந்து கொடுத்துருந்தாரு. இந்த படம் வந்து அவருக்கு பெருந்தோல்வியை தான் ஏற்படுத்திச்சு. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ரிவ்யூஸ்ன்னு பார்த்தா வந்து நல்லாவே ரிவ்யூஸ் வந்துச்சு. ஆனால் நம்ம ரஜினி அவர்களுக்கு தோல்வியை தான் ஏற்படுத்திச்சு அவரோட 100th ஃபிலிமு. ஸோ நம்ம ரஜினி அவர்களுக்கும் 100வது படம் வந்து சரியாக போகலன்றதை வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம ரஜினியை தொடர்ந்து நம்ம 5வதாக பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா அதுதான் நடிகர் திரு நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள்.
நம்ம கேப்டன் அவர்களோட திரைப்படம், அதாவது 100வது திரைப்படமாக வந்து April 14, 1991 இயக்குனர் ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் வெளியான கேப்டன் பிரபாகரன், நம்ம விஜயகாந்த் அவர்களோட இணைந்து சரத்குமார், நம்பியார், ரூபினின்னு மற்றும் பலர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு போலீஸ் சப்ஜெக்ட் கான்செப்ட் ஓரியன்ட் மூவி இது. இதேமாரி நம்ம ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் நம்ம விஜயகாந்த் அவர்கள் புலன் விசாரணைன்னு படம் கூட நடிச்சிருப்பார். அந்த படமும் வந்து ஒரு மிக பிளாக் பஸ்டர் மூவி தான். இதுக்கு முன்னாடி நம்ம எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்னு அவங்கவுங்களோட 100வது படத்தை பற்றி வந்து நம்ம பேசியிருப்போம். எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாப்பு ஆவரேஜ் தான். ஆனால் நம்ம கேப்டன் அவர்களுக்கு அப்படி கிடையாது. இந்த படம் வந்து ஒரு 200 நாளுக்கு மேலே ஓடி ஒரு சில்வர் ஜூப்ரி கொண்டாடிய ஒரு அமோகமான ஒரு திரைப்படம் தான் நம்ம கேப்டன் பிரபாகரன் படம். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரு, அதே சமயத்தில் வசூல்லையும் வந்து ரொம்பவே வந்து கலெக்ஷன் பெற்ற ஒரு திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன் 1991. ஸோ நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு 100வது படம் வந்து நல்லாவே வந்து கணிசமாக வந்து ஒரு ஹியூஜ் பிளாக் பஸ்டர் வந்து கொடுத்துச்சுன்னு தான் சொல்லலாம். நம்ம கேப்டன் அவர்களை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா ஆக்டர் பிரபு அவர்கள். நம்ம பிரபு அவர்களுக்கு 100வது படமாக அமைஞ்சது வந்து 1994 ஜனவரி 14, அதாவது பொங்கல் அன்னைக்கு வெளியான ராஜகுமாரன். இந்த படம் வந்து RV உதயகுமார்ன்றவங்க வந்து இயக்கியிருக்காங்க. நம்ம பிரபு அவர்களோட இணைந்து இந்த படம் மீனா, நதியா, விஜயகுமார், சுஜாதா, நாசர், கவுந்தமணி, செந்தில், வடிவேல்னு எக்கச்சக்கமான ஒரு நட்சத்திர கூட்டணியே வந்து இந்த படத்தில் இருக்கும். இத்தனை பேர் நடிச்சும் நம்ம பிரபு அவர்களோட ராஜகுமாரன் படம் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ளாப்பை தான் கொடுத்துச்சு. அதே சமயத்தில் அவரோட ஃபேன்ஸுக்கும் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் கொடுத்துச்சு. ஸோ நம்ம பிரபு அவர்களுக்கும் 100வது படம் வந்து சரியாகவே அமையவே இல்லை. ஸோ இந்த படம் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஒரு ஃப்ளாப்பு தான் நம்ம பிரபு அவர்கள் கேரியரில். ஸோ நம்ம பிரபு அவர்களுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்க போகிற ஹீரோ யார்னா அதுதான் நம்ம சத்யராஜ் அவர்கள். நம்ம சத்யராஜ் அவர்களோட 100வது படம் வந்து 1989 அக்டோபர் 28 பி வாசு இயக்கத்தில் வெளியான வாத்தியார் வீட்டு பிள்ளை. இந்த படத்தில் நம்ம சத்யராஜ் அவர்களோட இணைந்து சோபனா, நாசர், கவுந்தமணின்னு மற்றும் பலர் வந்து நடிச்சிருப்பாங்க. இது வந்து நம்ம சத்யராஜ் அவர்களோட 100வது திரைப்படம். அது வந்து 1989, அதாவது பிரபுவுக்கு முன்னாடியே வந்துச்சு. அது ஏன் நம்ம பிரபு அவர்கள் ஆரம்ப காலத்திலே வந்து கதாநாயகர்கள் அப்படின்னு பட்டியலே வந்து அவர் வந்து நடிச்சுட்டு இருந்தார். ஆனால் நம்ம சத்யராஜ் அவர்கள் ஆரம்ப காலத்தில் பல படங்களில் வந்து வில்லனாகவே நடிச்சிருந்தார். ஸோ அவர் வந்து ஆரம்ப காலத்தில் வில்லனாக நடித்து அப்புறம் ஹீரோவாக வந்து அவர் வந்து சீக்கிரமாகவே அவர் வந்து 100வது படம் வந்து அவர் வந்து ரீச் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம பிரபு அவர்கள் சத்யராஜ் அவர்களோட இளையவராக இருந்தாலும் நம்ம சத்யராஜ் அவர்கள் வந்து பிரபு அவர்களுக்கு பின்னாடி தான் வந்து தமிழ் சினிமாவில் வந்து அறிமுகமானார். பிரபு அவர்களுக்கு பின்னாடி தான் வந்து ஹீரோவாக வந்து வந்தார். ஸோ நம்ம சத்யராஜ் அவர்களுக்கும் வந்து அவரோட 100வது படம் வந்து ஒரு ஆவரேஜ் இல்லை ஃப்ளாப் கேட்டகரி தான். இந்த படம் வந்து சுத்தமாகவே வந்து போகவே இல்லை. பல படங்கள் வந்து நம்ம சத்யராஜ் அவர்கள் பிளாக் பஸ்டர் கொடுத்துருந்தாலும் அவரோட 100வது படம் வந்து அவர் கைவிட்டது வந்து ஒரு பெரும் ஏமாற்றம் தான் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சத்யராஜ் அவர்கள் 100வது படம் வந்து ஃப்ளாப் தான் ஆச்சு. சத்யராஜுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம 8வதாக பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா அதுதான் நடிகர் திரு கார்த்திக் அவர்கள். நவரச நாயகன் கார்த்திக் அவர்களோட 100வது திரைப்படம் வந்து என்னென்னா டைரக்டர் விக்ரமன் இயக்கிய August 15, 1998 வெளியான உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். இந்த படம் தான் நம்ம ஆக்டர் கார்த்தியோட 100வது திரைப்படம். இந்த படம் வந்து தியேட்டர்ஸ்லாம் நல்லாவே ஓடி 200 நாளுக்கு மேலே நல்லாவே தியேட்டர்ஸில் ஓடி ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. இந்த படத்தில் நம்ம கார்த்திக் அவர்களோட இணைந்து ரோஜா, ரமேஷ் கண்ணா மற்றும் பலர் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்காக நம்ம தலை அஜித்குமார் வந்து நம்ம கார்த்திக் அவர்களுக்காக சிறப்பு தோற்றத்தில் ஒரு கெஸ்ட் அப்பியன்ஸ் பண்ணிருப்பாரு லாஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸில். ஸோ இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா ஓடி ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. நம்ம கார்த்தி அவர்களுக்கு 100வது படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக அமைஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம கேப்டன் அவர்களுக்கு 100வது படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டராக அமைஞ்சிது. அதேமாரி கேப்டனுக்கு அடுத்தபடியாக நம்ம கார்த்தி அவர்களுக்கும் 100வது படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக அமைஞ்சதுன்றது ஒரு நல்ல ஒரு செய்தி தான். அதே நம்ம கார்த்தி அவர்களுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் வந்து சரியாகவே எந்த படமும் வந்து நம்ம கார்த்திக்கு எந்த படமும் போகவே இல்லை. ஸோ அது வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டு. நம்ம கார்த்தி அவர்கள் 100வது படம் பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த படமும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையாதது அவரோட ஒரு சின்ன ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததான் நம்ம கார்த்தி அவர்களை தொடர்ந்து நம்ம 9வதாக யாரை பார்க்க போகிறோம்னா நடிகர் திரு சரத்குமார் அவர்கள். சரத்குமார் அவர்களோட ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு வில்லனாக நடித்து அதுக்கப்புறம் வந்து சூரியன் படம் மூலமா ஒரு பாப்புலர் ஹீரோவாக நம்ம தமிழ் சினிமாவில் வளம் வந்தார். இந்த சூரியன் படத்துக்கு அப்புறமா நாட்டாம நட்புக்காக அரசு ஐயான்னு பல படங்கள் வந்து பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு. ஸோ நம்ம சரத்குமார் அவர்களோட 100வது படம் அப்படின்னு பார்த்தா 2006 அக்டோபர் மாதத்தில் வெளியான தலைமகன்.
இந்த படத்தை இயக்குனது யாருன்னா, அதாவது இந்த படத்தில் தான் நம்ம சரத்குமார் அவர்கள் இயக்குனராகவும் அறிமுகமானார். அதே இந்த படம் வந்து அவரோட 100வது படமாகவும் இது வந்து அமைஞ்சுது. இந்த படத்தில் வந்து நம்ம சரத்குமார் அவர்களுக்கு ஜோடியாக நயன்தாரா வந்து ப்ளே பண்ணிருப்பாங்க. வடிவேலோட காமெடியும் இந்த படத்தில் இருக்கும். நம்ம ஐயா படத்தோட வெற்றியை தொடர்ந்து 2வது காம்போ வந்து நம்ம சரத்குமாரோட இணைந்து நடித்த திரைப்படம் தான் நம்ம நயன்தாராவுக்கு இந்த படம். ஸோ இந்த படம் வந்து ஒரு மிக்சடு ரிவ்யூஸ் வாங்கி இந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப் ஆயிடுச்சு. என்னதான் இந்த படம் வந்து 100 நாள் போஸ்டர்லாம் இருந்தாலும் இந்த படம் வந்து சரியாகவே ஓடவே இல்லை. ஏதாவது வேறு இடத்துல மட்டும் பகல் காட்சி இல்லை ஒரு காட்சி மட்டும் ஏதாவது படத்தில் வந்து போட்டு ஓட்டிருப்பாங்க. ஆனால் இந்த படம் வந்து ஒரு அட்டர் ஃப்ளாப் தான். நம்ம சரத்குமார் அவர்களோட 100வது படமான தலைமகன் நம்ம சரத்தை தொடர்ந்து நம்ம 10வதாக லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா அதுதான் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள். இந்த நம்ம டாப் 10 ஹீரோஸ்லேயே ரொம்பவே வந்து ஏஜ் வைஸ் வந்து கம்மியான ஹீரோ அப்படின்னு யாருன்னா நம்ம அர்ஜுன் அவர்கள் தான். இருந்தாலும் நம்ம அர்ஜுன் அவர்கள் 1984 தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி 1999 100வது படத்தை வந்து கொடுத்தவர் தான் நம்ம அர்ஜுன் அவர்கள். அந்த படம் என்னென்னா நம்ம பிஎன் ராமராவோ இயக்கத்தில் பொங்கல் 1999 வெளியான படம் தான் மன்னவ சின்னவர். இந்த படத்தில் வந்து நம்ம சிவாஜி கணேசன், அர்ஜுன், சௌந்தர்யா என மற்றும் பலர் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து நம்ம அர்ஜுனோட 100வது திரைப்படம் இது. இந்த படத்தை பொறுத்தவரை நம்ம அர்ஜுனுக்கு மிக்சடு டூ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் இந்த படத்துக்கு வந்துச்சு. இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர்லாம் சொல்கிற அளவுக்கு நல்லா ஓடவே இல்லைன்னு தான் சொல்லலாம். 50 நாள் 60 நாள் வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்து இந்த படம் ஓடி இருக்கும். இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து நம்ம அர்ஜுன் அவர்களுக்கு ஹிட் தான் அடிச்சதை தவிர்த்து அவருக்கும் வந்து இந்த பிளாக் பஸ்டர் அந்தமாரி ஒரு 100வது படம் வந்து கை கொடுக்கலன்னு தான் சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அர்ஜுனுக்கு 100வது படமாக மன்னவர் சின்னவர். நம்ம இந்த டாப் 10 லிஸ்ட்லேயே நம்ம விஜயகாந்த் அடித்து நம்ம கார்த்திக் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் 100வது படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. என்னடா இது, தம்னெயிலில் ஒரே ஒரு ஹீரோவுக்கு தான் பிளாக் பஸ்டர் ஆச்சு, இங்கே என்ன ரெண்டு பேர் சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க. தம்னெயில் வந்து எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் தம்னெயில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணுறது. ஸோ தம்னெயிலை பார்த்து யாருமே வந்து குறைச்சிடப்படாதீங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.